ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மருத்துவமனையில் உயிரிழந்த 10 வயது சிறுமியின் உடலை பெற்றோர் 2 கிலோமீட்டர் தூரம் கையில் சுமந்து சென்ற நிகழ்வு அரங்கேறியுள்ளது. விசாகப்பட்டினம் பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் இன்று வரை சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கித்தலங்கி மலைப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்த பாபுராவ் என்பவரின் 10 வயது மகள் கிளிதாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் அரக்குவேலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி கிளிதா உயிரிழந்தார். இதனையடுத்து மருத்துவமனை மூலமாக ஆம்புலன்ஸில் 1.5 கிலோமீட்டர் வரை அழைத்து வரப்பட்ட கிளிதாவின் பெற்றோர் சாலை சரியில்லாத காரணத்தினால் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டனர். இதனையடுத்து சிறுமியின் உடலை அவரது பெற்றோர் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தூக்கி சென்றனர்.